தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் உள்ளிருப்பு போராட்டம் அறிவித்திருந்தோம். காவல்துறையினுடைய உத்தரவுப்படி அலுவலகத்திற்கு உள் இருக்காமல் இங்கே பொது இடத்தில் சுற்றி வளைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டோம் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை கடந்த 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 5 கோரிக்கைகள் குறித்தும் அதிகாரிகள் கேட்டறிந்தனர். குறிப்பாக இன்றைக்கு ஏபிசி சுழற்சி முறை என்ற இடமாறுதல் அது இன்னும் 2 மாத காலத்திற்குள் நிச்சயமாக அமுல்படுத்தப்படும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். 4 ஆண்டு காலமாக இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இதுவரை நடக்கவில்லை என்று சொன்னபோது இந்த முறை கட்டாயம் செய்து விடுவோம் என்ற ஒத்துழைப்பை அளித்துள்ளார்கள். 2வதாக பணி பழு அடிப்படையில் பணி நிரவல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அந்த கோரிக்கையிலும் விரைவில் செய்துவிடும் என்று சொன்னார்கள். 6 மாவட்டங்களில் முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள். அந்த 6 மாவட்டங்களில் இன்னும் முடியவில்லை என்ற கருத்தை நாங்கள் மீண்டும் எடுத்துரைத்தோம். இப்போது புள்ளிவிவரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. நீங்கள் எப்போது முடியும் என்று ஒரு வரியை சொன்னால் அதற்கேற்ப நாங்கள் எங்களுடைய போராட்ட திட்டங்களை மாற்ற வேண்டிய அவசியம் வரும் என்று சொன்னபோது 2 மாத காலத்திற்குள் பணி நிரவல் பணிகளையும் உடனடியாக முடித்து விடுகிறோம் என்று குறிப்பிட்டார்கள். அதே போல 1வது கோரிக்கையான சிறு சிறு குற்றங்களுக்காக டாஸ்மாக் குடோன்களுக்கு பணியாளர்கள் அனுப்பப்படுவதை ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். அது போன்ற பணியாளர்கள் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் பெரும்பான்மையான பணியாளர்கள் கடைகளுக்கு மாற்றப்படாமல் உள்ளதை எடுத்துரைத்தோம். அதையும் சீர் செய்து நேற்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறோம் என்று உத்தரவு காப்பிகளையும் எங்களிடம் காண்பித்தார்கள். ஆகவே சில கோரிக்கைகள் இன்று ஏற்கப்பட்டுள்ளன. அதே போல இடமாறுதல் பணியிடமாறுதலில் ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை என்பதை எடுத்துரைத்த போது இனிமேல் அதுவாறு நகழாவண்ணம் பார்த்துக்கொள்கிறோம். விருப்பமான இடமாறுதல்களுக்கெல்லாம் எங்களிடம் மனு கொடுக்க சொல்லுங்கள், அதையும் செய்து தருகிறோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே நிர்வாக ரீதியில் குறைபாடு உள்ள அந்த 5 கோரிக்கைகளையும் முன்வைத்ததில் அதோடு மட்டுமின்றி வெளி டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு செல்வதற்கு அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த அரசாணை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை எடுத்து வைத்தோம். உடனடியாக யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் வேறு துறைகளுக்கு அனுப்புவதற்கான பணிகள் இன்றே துவங்கும் என்றும் அதிகாரி அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இன்றைய பேச்சுவார்த்தையில் 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன. 3 கோரிக்கைகள் 2 மாத காலத்திற்குள் நிறைவேறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் எங்களுடைய போராட்டத்தை தற்போது முடித்து கொண்டு அவர்களுடைய பணிக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 மாத காலத்திற்குள் முடியவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக அரசிடம் நாங்கள் முன்வைத்துள்ள தூத்துக்குடியில் வந்து 7 பேர் போட்டது 2 பேர் நேற்று போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பணி நேரம்லாம் வந்து 2 மாதம் முன்னாடியே நம்ம செஞ்சிட்ருக்கோம். பணி நேரம் வந்து 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து செஞ்சு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அதே போல் கடை குடலில் இருக்கிறவங்கள ஒரு கடலூர் மாவட்டத்துலேயும் போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் செஞ்சிட்டோன்றாங்க. ஒரு சில கேஸ் தான் நிற்கிறேன், மற்றதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்ற உத்தரவு கொடுக்குறாங்க. மற்றதை வந்து